காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்க கோரியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திராவிட திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக அரசு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதாக கூறிய நிலையில் தற்போது தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்கியுள்ளது. அனைவரிடமும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்காத திமுக அரசை கண்டித்து பல்வேறு தரப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் 1000 ரூபாய் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் வழங்க கோரியும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திராவிட திமுக அரசை கண்டித்து பாஜக மாவட்ட தலைவர் கே.எஸ். பாபு தலைமையில் சிறப்பாக மாநில செயலாளர் சுபா வெங்கடேசன் அவர்கள் பங்கேற்று காவலம் கேட்ட அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற 300க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் 1000 ரூபாய் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் வழங்க வேண்டும், பெண்களின் வாழ்க்கையை சூன்யமாக்கும் மதுக்கடைகளை மூட வேண்டும், விலைவாசியை உயர்த்தி மக்கள் வயிற்றில் அடிக்காதே என கோஷமிட்டும் நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும் பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. இந்த நிகழ்வில் ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் ஏ.பி.எஸ். சீனிவாசன், மாவட்ட துணைத் தலைவர்கள் செல்வ வெளிமங்கலம், சங்கர், கூரம் விஸ்வநாதன், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் வாசன், ஓம் சக்தி செல்லும் அணி பார்த்தசாரதி, ருத்ரகுமார், மாவட்ட செயலாளர் காயத்ரி பரமசிவம், ஸ்ரீதர், மாநகர மேற்கு மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம், கிழக்கு மண்டல தலைவர் ஞானசூரியன், மகளிர் அணி மாவட்ட தலைவர் ரங்கநாயகி, மகளிர் அணி மாலதி ராஜகுமாரி, வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய தலைவர் காரை பூபதி, காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றிய தலைவர் தமிழ்ச்செல்வன், ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் அதிசயம் பாகுமார், மாவட்ட இளைஞரணி தலைவர் ஜானகிராமன், ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் ஏ.பி.எஸ். சீனிவாசன், மாவட்ட கலை மற்றும் கலாச்சார பிரிவு தலைவர் ஆக்டர் குமார், புரோட்டோகால் பிரிவு மாவட்ட தலைவர் டாக்டர் செல்வகுமார், தாமரை ஆட்டோ மற்றும் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர் கே.ஆர். வெங்கடேசன், மாவட்ட தொழில் பிரிவு துணைத் தலைவர் காமேஸ், பாஜக நிர்வாகிகள் ரயில்வே வெங்கடேசன், கோவிந்தராஜ், சென்டரிங் சங்கர், யுவராஜ், கோடீஸ்வரன், வழக்கறிஞர் லோகேஷ், நியாசன், கார்த்திக் மற்றும் ஏராளமான பாஜகவினர் பங்கேற்று ஆளும் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.